நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெல்வர் சந்திரசேகர். சக்கரங்களை இயக்கி எப்படி நன்மைகள் பெறுறதுன்றத பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி விசுக்தி சக்கரம் இயக்குவது எப்படி, அதை இயக்கினால் என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே விசுக்தி சக்கரம் செயல்படலை அப்படின்னா எந்த மாதிரியான நோய் அறிகுறிகள், பாடி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வடக்கு திசையை நோக்கி ரிலாக்ஸாக அமைதியாக உக்காந்துக்குங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ உக்காந்துக்குங்க. விசுக்தி சக்கரம் இருக்கக்கூடிய இடம் தொண்டைக்குழி. அந்த தொண்டைக்குழி ஒட்டு மொத்தமான நினைவுகள் தொண்டைக்குழி பகுதியில் போகணும். அதோடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலர், டார்க் கிடையாது, லைட் ப்ளூ கலர், ஒரு ரவுண்டாக இருக்கிறதாக நினச்சிக்கிங்க, கற்பனை பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒட்டு மொத்தமான நினைவு 5 முதல் 10 நிமிடம் வரை அதில் வச்சு அந்த சக்கரம் தூய்மை ஆகுது, அந்த ரவுண்டு சக்கரமாக சுற்றினே இருக்குதுன்னு நினைங்க. அதை சுற்றி அந்த இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகுதுன்னு நினைங்க. இப்போ இந்த சக்கரத்தை இயக்கி தினசரி இயக்கணும். அப்படி இயக்கும்போது சிறந்த பேரச்சாற்றல் வரும், ப்ளஸ்ஸு நினைத்ததை அடைய முடியும். தேங்க்யூ.